முன்னொரு காலத்தில் சதுரகிரி என்ற நாட்டை வீரமார்த்தண்டன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுடைய அப்பா வீரபாண்டியன் மிகப்பெரிய போர் வீரர், போர்க்கலையில் சிறந்தவர், மிகவும் வலிமை மிக்க வீரர். அவரை பார்த்தாலே எதிரிகள் நடுங்குவர். உடல் தோற்றத்தில் மிகப்பெரிய கம்பீரம் இருக்கும். அவர் செய்த போர்களில் எல்லாமே வெற்றி பெற்றார். அந்த போர்களால் அவர் நாடு மிக பெரியதானது, மிக பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். தன் நாட்டு மக்களிடம் மிகுந்த அன்பு கொண்டார். நாள்தோறும் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு தீர்த்து வைத்தார். மக்கள் எல்லாரும் அவரை விரும்பினர். எதிரி நாட்டு மக்களையும் தன் நாட்டு மக்களைப் போலவே கருதினார். திடீரென ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். அவருடைய இறப்பு நாட்டு மக்களை அதிர்ச்சியடைய வைத்தது. எல்லாரும் மிகவும் கவலையடைந்தனர். அவருடைய ஒரே மகன் தான் வீரமார்த்தண்டன். அப்பா இறந்த பிறகு நாட்டு மன்னன் ஆனான். அப்பாவுடைய அமைச்சர்கள் இவனுக்கு ஆலோசனை கூறுவதை கேட்கவே மாட்டான். மிக பெரிய சோம்பேறி, எப்போதும் அந்த புறத்திலேதான் இருப்பான். அப்பா கைப்பற்றிய நாடுகளில் வரியை அதிகப்படுத்தினான். அது அந்த இடங்களில் வாழ்ந்த மக்களிடம் கோபத்தை ஏற்படுத்தியது. ஒரு நாள் கூட மக்களை சந்திக்க மாட்டார். எந்தவித சண்டை பயிற்சியும் எடுக்கவில்லை. நாடு பலவீனம் அடைய துவங்கியது. சின்ன சின்ன எதிரிகள் படையெடுப்பை கண்டு கொள்ள மாட்டான். மதுரங்கன் என்ற ஒரு மன்னன் மகேந்திரகிரி என்ற ஒரு சிறு நாட்டை ஆண்டு வந்தான். திடீரென வீரபாண்டியன் எடுத்த படையெடுப்பில் நாட்டை இழந்தான். சின்ன நாடா இருந்தாலும் மதுரந்தகன் வீரமாக போரிட்டதால் அவரை கொல்லாமல் தனக்கு கீழ் வரி கட்ட வைத்து உயிரோடு விட்டார். ஆனால் மதுராந்தகன் வீரபாண்டியன் மேல் கோபத்தில் இருந்தான். அதனால் அவனை பழிவாங்க காத்து கொண்டிருந்தான். இப்போது நாடு பலவீனமாக இருப்பதால் மார்த்தண்டன் மீது வெறுப்பில் இருக்கும் அரசர்கள் ஒன்று சேர்ந்தான். ஒற்றர்களை வைத்து அமைச்சர்களை கடத்தி சிறைப்பிடித்தான். மதுராந்தகன் ஒரு படையை திரட்டி வீரமார்த்தண்டனை எதிர்த்தான். வீரமார்த்தண்டன் மிகப்பெரிய படையை வைத்து சண்டையிட்டான். அந்த படை சரியாக பயிற்சி இல்லாமல் மதுராந்தகனின் படையை எதிர்க்க முடியவில்லை. போர் வீரர்கள் புறமுதுகு காட்டி ஓட ஆரம்பித்தனர். வீரமர்த்தாண்டன் அரசாங்க விசுவாசிகளில் சில பேரோடு காட்டுக்குள் தஞ்சம் புகுந்தான். மிகப்பெரிய படை வைத்திருந்தும் தோற்று போனான். மதுராந்தகன் நாட்டின் மன்னனானான். மார்த்தாண்டன் மேல் வெறுப்பில் இருந்தவர்களுக்கு நாட்டை பிரித்து கொடுத்தான். தப்பித்து ஓடிய மார்த்தாண்டனை பிடித்து தருபவர்களுக்கு நாடு தருவதாக அறிவித்தான். அதனால் மார்த்தாண்டன் ஓடி ஒளிந்து கொண்டான். ஒரு நாள் காட்டில் மார்த்தாண்டன் அந்த வீரர்களுடன் போய்க் கொண்டிருந்தான். அந்த வழியில் ஒரு துறவி தன் சீடர்களுடன் சென்று கொண்டிருந்தார். ராஜா பயத்தில் வேகமாக சென்றதில் துறவியை இடித்து விட்டு சென்றான். துறவி அவனை பார்த்து, நில், எதற்காக இப்படி ஓடுகிறாய் என்று கேட்கிறார். என்னை எதிரிகள் துரத்தி கொண்டு வருகின்றனர் என்று கூறினான். அந்த துறவி, உன்னை பற்றி எனக்கு நன்கு தெரியும். உனக்கு எதிரி வெளியே இல்லை, இங்கேதான் இருக்கிறான். அவன் உன்னுடனேதான் வருகிறான் என்று கூற ராஜாவுக்கு கோபம் வந்து, இங்கேயா இருக்கிறான்? இந்த கூட்டத்தில் ஒற்றனாக இருப்பானோ? நான் போகும் இடத்தை பற்றி சொல்லும் எதிரியை அடையாளம் காட்டுங்கள், இப்போதே அவனை கொன்று விடுகிறேன் என்று சொன்னான். அதற்கு அந்த துறவி, அந்த எதிரி உனக்குள் தான் இருக்கிறான். அவன் தான் உன்னை சோம்பேறி ஆக்குகிறான். எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமல், கட்சி கொள்ள ஆர்வம் கொள்ளாமல் இருக்கிறான். மனதைரியம் இல்லாமல் உன்னை கோழை ஆக்கிறான். அவனை உடனே கொல் என்று சொன்னார் துறவி. ராஜாவுக்கு தான் செய்த தவறு புரிந்து விட்டது. தான் சோம்பேறியாக இருந்ததனால் தன் நாட்டை இழந்தோம் என்று புரிந்து கொண்டான். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய படையை திரட்டி இரவு பகல் பாராமல் உழைத்து மதுரந்தகனை வீழ்த்தி ஆட்சியை மீண்டும் கைப்பற்றி தன் அப்பாவை போல ஆட்சி செய்தான். இதை போல்தான் எல்லாருக்குள்ளே ஒரு எதிரி இருக்கிறான். அவன் தான் நம்முடைய கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வராமல் தடுக்கிறான். நாம் நமக்கு நடந்த துன்பங்களுக்கும் அடுத்தவர்களை குறை சொல்லாமல் நமக்குள் இருக்கிற எதிரியை கொன்று இன்றே உழைக்க தொடங்குங்கள்.